Namaskaram and a very pleasant evening to one and all present here, gathered here to partake in the centennial celebrations of Sangeetha Bhushanam Kala Shikamani Sri Sathur A.G.Subramaniam. We begin today's program with the screening of a documentary on Sri Sathur A.G.S. This documentary has been compiled by Krishna Ramaratnam, grandson of Sri Sathur A.G.S., and it will be presented by him. Vividham padanam pashupate Vaya rabbe vaku Chalita shirasa Tati vachane Sangeetha Vidwan Sri Sathur A.G. Subramaniam was born in 1916 to the Vedic family of Ganesha Ganapatigal and Thailammal in Angarai, Tiruchirappalli district. Indeed, Angarai was his native land, and this is verified by his initials AGS, standing for Angarai Ganeshan Subramaniam. Namaskaram. Sathur Sri A.G. Subramaniam அவருடைய birth centenary கொண்டாடுறது பத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை பத்தி ரெண்டு வார்த்தை நான் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு மகா வித்வான். அவர் கிருஷ்ணாபள்ளி இல்ல தென்னூர்ல இருந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அவருக்கு நான் பல கச்சேரிகள்ல வாசிச்சிருக்கேன். அவருக்கு வாசிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கும். அவர் கச்சேரி கொண்டு போற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது ரொம்ப ஒரு கைராசிக்காரர். அவர் எந்த ஒரு விழாவிலையும் சரி உற்சவ கச்சேரிகளிலும் சரி அவரைத்தான் முதல்ல போடுவா. ஏன்னா அவர் ஆரம்பிச்சு வச்சா அது ரொம்ப பிரமாதமா நடக்கும்னுட்டு எல்லாருக்கும் அப்படி ஒரு ஒரு மனசுல ஒரு திருப்தி உண்டாகும். அந்த வகையில பின்னி சுப்பராவ் நடத்துற அந்த ஸ்ரீராம் நவமி உற்சவத்துல அவருடைய கச்சேரி தான் முதல் கச்சேரியா இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் நாம் அவரோட சேர்ந்து வாசிச்சிருக்கேன். நான் பல கச்சேரிகளுக்கு வாசிச்சிருக்கேன், பல முறை வாசிச்சிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அவரோட பல கச்சேரிகளில் அனுபவம். அதுக்கப்புறம் ஷிமோகாவில் சாத்தூர் லால்குடி நான் ஒரு கல்யாண கச்சேரியில் வாசித்தோம். நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே இருந்தது, அந்த குளத்தில் குளித்தது எல்லாம் ரொம்ப இன்னும் அப்படியே எனக்கு கண்ணில் ஞாபகம் இருக்குது. அந்த கச்சேரி அப்படி ஓகோன்னு அமைஞ்சது. அதே மாதிரி திருவிசநல்லூரில் ஸ்ரீதையாவாள் உற்சவத்துலேயும் அவருக்கு வாசிச்சிருக்கேன். இப்படி பல கச்சேரிகள், அப்புறம் மெட்ராஸ்லேயும் நிறைய கச்சேரிகள் வாசிச்சிருக்கேன் நான். அவர் ரொம்ப தன்னடக்கம் நிறைந்தவர். அவர் அவர் தன்னை பற்றி ஜாஸ்தி ஒன்றும் சொல்லிக்கவே மாட்டார். அவர் அப்பேற்பட்ட வித்வானை இந்த இந்த காலத்தில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. நான் நேரில் இருக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தான். ஏன்னா நான் இப்போ கனடாவில் இருக்கேன், டொராண்டோவில் இருக்கேன்னா அங்கிருந்தே நான் அவளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அனுப்புகிறேன்னா. அவளுடைய டாட்டர்ஸ் லலிதா அண்ட் புவனா ரொம்ப நன்னா பாடின்னு இருக்கா, ரொம்ப நன்னா கச்சேரி செஞ்சுட்டு இருக்கா. அவள்லாம் சேர்ந்து எடுத்து செய்கிற இந்த விழாவை அவளுக்கு நான் பரிபூர்ண ஆசிகள் கொடுக்குறேன்னா. இந்த விழா பிரமாதமாக நடக்கணும், வந்து எல்லோரும் வந்திருந்து எல்லாம் சிறப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்னா. இந்த சந்தர்ப்பத்தில் என்னை ரெண்டு வார்த்தை பேச சொன்னதுக்கு நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Na 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 na
Sri Sathur A.G. Subramaniam moved to Sathur in his early teens and commenced his initial musical training under various Bhagavatas, deciding that music was his calling. After 8th grade, he enrolled into the Sangeetha Bhushanam course at Annamalai University at the age of 16. During this course, he underwent regimented musical training under stalwarts such as Sangita Kalanidhi's T.S. Sabesayar, Tanjavur Ponneyapillai, and Tiger Varadacharyar. He obtained his Sangeetha Bhushanam diploma in 1936 at the age of 20. ரொம்ப பிரபலமான பெரிய மகாவித்வான் சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிற உத்தமர் சங்கீத உலகத்தில் அவரோட இசையும் அவரோட வித்வத்தையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சங்கீத மாமேதை எப்படி பரம பக்தராக இருந்தார் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த குடும்பமே காஞ்சி மகா பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ள குடும்பம். பெரியவா அந்த ஜில்லாவில் எப்பப்பெல்லாம் யாத்திரை பண்ணுறாலோ தவறாத போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது அவளோட வழக்கமாக இருந்தது. ரெண்டு தரம் காஞ்சி மகா பெரியவா அவள் இருந்த வீட்டுக்கு வந்து விஜயம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி புதுப்பெரியவா வந்திருக்கா. அந்த காமகோடி பீடாதிபதிகள் அந்த பக்கம் போனால் அவளை போய் அவள் வீட்டுக்கும் போய் தரிசனம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு ரெகுலராக நடந்திருக்கு. அதை விட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த திருச்சி பக்கத்தில் பெரியவா கேம்பில் இருந்தால் இவர் சாத்தூர் வெளியூர் கச்சேரிக்கே ஒத்துக்க மாட்டாராம். ஒரு தரம் டெல்லியில் கச்சேரிக்கு போகிறார். கச்சேரிக்கு போய் அவரை தங்கறதுக்கு ஒரு அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இவர் காத்தால் ஸ்நானம் பண்ணணும், குளிக்கிறதுக்காக வெந்நீர். அந்த காலத்தில் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் அதெல்லாம் கிடையாது. கொயிலா அப்படின்னு சொல்லுவாள், இந்த கரியை போட்டு இந்த கொயிலா குமிட்டி கட்டு மாதிரி இருக்கும், பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த கொயிலாவை போட்டு எரிய விட்டால் அது ஒரே புகையாக இருக்கும், வீடு முழுக்கலும் புகையாக புகையும். இவர் பாத்ரூம்குள்ளே அந்த கொயிலா அடுப்பில் வெந்நீர் சுட்டுன்னு இருக்கு. அந்த புகை உள்ளு முழுக்கலும் சேர்ந்துன்றது இவர் கதவியும் தாப்பா பண்ணுக்கிறதுல இவருக்கு சஃபகேட் ஆகிடுது. மூச்சு திணறி போய் அங்கேயே மயக்கமாக விழுந்துட்டார். அப்புறம் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கதவை உடச்சுன்னு போய் பார்த்தா மயக்கமாக கிடக்கார். உடனே அவள் பதறி போய் டாக்டரை வர சொல்லி டாக்டர் பார்த்துட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டிருக்கார். போட்டுட்டு அவர் சொல்லியிருக்கார், இந்த ஊசி போட்டிருக்கு, இன்னும் 4 மணி நேரம் டைம், 4 மணி நேரத்துக்குள்ளே இவருக்கு பிரக்ஞை வந்து முழிச்சுண்டார்னா முழிச்சுண்டது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு அளவுக்கு போயிடுது. அப்போது மத்தியானம் 2-2.5 மணி இருக்கும் போல் இருக்கு. அந்த சமயத்தில் இவருக்கு பிரக்ஞை வந்திருக்கு, முழிச்சுன்னு விட்டார், பொழைச்சிட்டார். இதே த சேம் டைம் என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, இந்த சாத்தூர் சுப்பிரமணியத்தோட தாயார் பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கா. அங்கே முத நாளே அந்த அம்மா தரிசனத்துக்கு போயிருக்கா, பெரியவா தரிசனம்ட்டு உத்தரவாயிண்டு வரலாம் அப்படின்னா, பெரியவா இல்லை இல்லை இருந்துட்டு நாளைக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி தங்க வச்சுட்டா. சரி பெரியவா உத்தரவு அப்படின்னு அங்கேயே தங்கியிருக்கா. மறுநாளைக்கு என்ன ஆகியிருக்கு, இந்த அம்மா பூஜை தரிசனம்லாம் பண்ணிட்டு தீர்த்தம் கொடுப்பா பெரியவா. அது அநேகமாக அந்த 2-2.5 தீர்த்த பிரிவா பிரசாதம் தீர்த்த பிரசாதம் கொடுக்கறதே இந்த அம்மா லைனில் வந்து வாங்கிட்டே இருக்கிறது. தீர்த்த பிரசாதத்தை கொடுத்துட்டு இத்தனை விபூதி அக்ஷத குங்குமம் எல்லாத்தையும் போட்டு உன் புள்ள ஆயுசோட க்ஷேமமாக இருப்போம் போ அப்படின்னு பிரசாதத்தை போட்டிருக்கா. இப்படி பிரசாதத்தை கொடுத்து இது மாதிரி வார்த்தை சொன்னால் உன் புள்ள க்ஷேமமாக இருப்பேன்னு சொன்னது எதுக்குன்னு புரியல. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறா எப்படி எழுந்துட்டேன் அப்படின்னா, லிங்க் பண்ணி பார்க்குறா. ஓ இதனால தான் அது, அதனால தான் இது அப்படின்னு தெரிஞ்சு
அந்த அம்மா ரொம்ப உருகிறா. பெரியவாளுக்கு இப்படி ஒரு கருணையினால, பெரியவா போட்ட பிரசாதத்தினால, பெரியவா எழுப்பினத்தினால நீ பொழைச்சு வந்திருக்க அப்படின்னு தெரிவிக்கிறா. அப்படி கடைசி க்ஷணத்தில் கூட அங்கே வந்து தரிசனம் கொடுத்து அவளுக்கு சத்கதி கிடைக்க முடியுமா பண்ணுறது அந்த குரு கிருப்பை, அதுக்கு காரணம் அவளோட பக்தி அப்படின்னு தெரியுது. அதனால் பெரிய சங்கீத வித்வான், எப்பேற்பட்ட பரம பக்தராக இருந்தார், பெரியவாளுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கிற இடத்துல சேவை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத நினச்சா எல்லாரும், எல்லா வித்வான்களுக்கும் இதே மாதிரி பக்தி ஸ்ரத்த வரணும், அந்த குரு சேவை பண்ணுற பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சாத்தூர் சுப்பிரமணியோட சரித்திரத்துலேருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு பாடமாக வச்சுண்டு, நம்மளும் அது மாதிரி பக்தி ஸ்ரத்தா பண்ணி அவள் நடை இருக்கிற அந்த பேரின்ப நிலையை அடையணும்னு எல்லோருக்கும் வேண்டுகோள் விடுப்போம். சகல கிரக பலனீனே சரதி ஜாட்ட, 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 சகல கிரக பலனீனே சரதி ஜாட்ட. வித்வான் ஸ்ரீ சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் கேவ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் அட் திருவையார் சத்குரு ஸ்ரீ தியாகராஜா ஆராதனா இன் 1938. ஹீ லிவ்ட் ஓன்லி பிரீஃப்லி இன் சாத்தூர் வால்ஸ்ட் ட்ராவலிங் டு திருச்சி ஃபார் கான்சர்ட்ஸ் அண்ட் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ். And it was during this time Sathur got prefixed to his name. However, Sathur A.G. Subramaniam with his family soon moved to Tiruchi, where he predominantly spent the latter part of his life. From then on, various accolades and reputation followed him in quick succession as his public concerts increased rapidly. From Kashmir to Kanyakumari, a flurry of concerts came his way, and he sang everywhere from sabhas to temples to house concerts. சாத்தூர் சுப்பிரமணியர் வாழை பற்றி பேசணும் சொன்னால் அது நான் ரொம்ப பெருமையாக அடைகிறேன். அவர் எனக்கு ஒரு 60 வருஷமாக இன்றைக்கி நல்லா தெரியும். அவர் அவர் கச்சேரிக்கு நிறைய வாய்ச்சிருவன், என்ன தன்மையான மனுஷர்கள், அவருக்கு எந்த விதமான தப்பு காரியங்களும் கிடையாது. அந்த காலத்தில் இருந்த மகா வித்வான்கள்லாம் அவர்கிட்ட ரொம்ப அன்பு பாசத்தோடு இருந்துவா. சுப்பிரமணியம் வா ராமானுஜங்கார் அப்படிதான் சொல்வர். அதாவது அவர் இவர்கிட்ட ரொம்ப அளவு கொடுத்த பிள்ளை எல்லாருக்குமே, சண்முக சீனிவாசர், முசிறி சுப்பிரமணியம், யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லாரும் அவர்கிட்ட அளவு கொடுத்த பிள்ளைய உடையவா. அவளை நான் தன்மையாக பழகக்கூடியவர், ரொம்ப நல்ல மனுஷன். இன்னொரு கைராசி உடையவர் அவர். அவரோட தாயார் வந்து கோடிக்கணக்க ராமநாம ஜபம் பண்ணினவா. அந்த மாதிரி ஏற்றவர் வந்து நம்ம ஏற்றவர் போனோம்னா நம்ம காரியம் ஜெயமாகும், சத்தியமாக ஜெயமாயிடும். ரொம்ப நல்ல பரமேஷன், ரொம்ப ரொம்ப நன்னா பாடுவார். அவர் மிருதங்க வாசிப்பார், நீலாம்பரி சொல்லிக் கொடுத்தார், அம்ப நீலாம்பரி அந்த கிருஷ்ணன் பாட்டு சொல்லிக் கொடுக்கப்பறேன், அதுக்காக நீலாம்பரி பாடினார். அந்த மாதிரி ஒருத்தர் நீலாம்பரி பாடினவர் சாஸ்திர சுப்பிரமணியர் ஒருத்தர் தான் பாடினார். கச்சேரி தனி விட்டனுக்கு உடனே என்ன வாசிக்கிறோமோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு தாளம் போடக்கூடிய ஒரு மனுஷன், ரொம்ப சுத்தமாக போடுவார். ரொம்ப உசந்த பாட்டாக, அதாவது கர்நாடக சங்கீதத்தை ஒரு துளியுடன் பிசகில்லாமல் பாடக்கூடிய ஒரு மனுஷன் அவர். செட்டடக்கமாக அங்கேருந்து ஒரு பணம் கச்சேரிக்கு ஒத்துட்டாருன்னா
யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பார். அவரை பற்றி என்ன பேசும்படியாக பண்ணினத்துக்கு எல்லாருக்கும் அவ குடும்பத்தார் அத்தனை பேருக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். குருப்பியோ நமஹ. சங்கீத வித்வான் ஸ்ரீமான் சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியர் மகா மேதவர் திருச்சி நூற்றுக்கால் மண்டபத்தில் அன்றைக்கி கச்சேரி வந்து ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பம், 1 மணி வரலும் பாடினார். அன்றைக்கி மெயினாக குசேனி ராகம் பாடி ராமாநின்னே நான் அதை பாடி ரிஷபத்தில் நின்று கீழ் ரிஷப சத்துரிஷத்தில் நின்று சுரங்களை 1/2, 1/4, 1/2 குறைச்சி பாடினார். தீர்மானமெல்லாம் வச்சார். அதில் எனக்கு நான் ரொம்ப பயந்து தான் வாய்ச்சேன். ஆனால் என்ன ஒரு பலைய பலையன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த கச்சேரி ஓகோன்னு போ திருவசநல்லூர் ஸ்ரீதரையாழ்வார் உற்சவத்துக்கு அன்றைக்கி பாலகாட் மணியர் வந்திருந்தார். சாத்தூருக்கு மிருதங்கம் வாய்ச்சி விட்றேன்னார். இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா அவர் ரெண்டு பேரும் சிம்மங்கள் உட்காந்து பாடின்னு இருக்கா. சாத்தூர் அண்ணா மணியர்வாழ் மிருதங்கம் அங்கே நான் வந்து ஏதோ ஒரு சின்ன பையன் மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ நாமெல்லாம் சதுசரனோட பள்ளி பாடி திசிரப்படுத்துகிறோம். அவர் திசிரனோட பள்ளி பாடி சதுசரமும் பண்ணுவார். அந்த யோகியதை உள்ளவர். அப்போ விட்டு ஒரு மகா வித்வானுக்கு வாசிக்கும்படியான ஒரு பாக்கியம் என்னோடய வாழ்க்கையில் கிடைச்சது. அவளை பற்றி நினச்சி ஒரு 4 வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அவளோட குடும்பத்தாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் அவர்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதே எனக்கு பெரிய அதிர்ஷ்டம். அவர் வாய்ஸே ஒரு ரவே பேசும், அப்படியே பிர்காவாக பொழிவரவர். வாய்ஸும் நல்லா இருக்கும், அவர் வழியும் ரொம்ப நல்லா இருக்கும். என் வீட்டுக்கு அருகில் தான் முதலில் சாத்தூர் ஏஜி சாருடைய கச்சேரியை நேராக கேட்பதற்கு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பாடிய கல்யாணி ராகம் என்னை மிகவும் கவர்ந்தது. திருச்சி, மதுரை, ஈரோடு, தின்னவெல்லி இந்த சபாக்களில் ஏஜி சார் சொல்லி என் பக்கவாத்தியம் ஏற்பாடு செய்தார்கள். ரொம்ப என்கரேஜ் செய்தார் என்னை. ஏஜி சாரோடைய இது நான் வாசித்து தான் எனக்கு மெருகேறியது என் வாசிப்பு. அவரை நினச்சிக்காத நாளே இல்லை. நான் ரொம்ப நினச்சிக்கிறேன். அவர் இருந்தால் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நம்ம ஆர்ட்டை அப்படின்னு. நிச்சயமாக என்னுடைய வாசிப்பு அவருக்கு பக்கவாத்தியம் வாசி நன்னா மெருகேறித்து. அவர் தான் தெய்வமாக அவ்வளோ நினைக்கிறேன். மதரிரி நீ தபமா நீ தபமா கமதரிரி நீ தபமா கமபா தரிரிரி நீ தபமா. As quoted by the Indian heritage, a purist to the last, his raga alapanas and pallavi elaboration in different ragas were masterpieces of expertise, lakshana and lakshya, which brought about a high level of artistic and exuberant manodharma. His voice was described as facile, soft, with a slight nasal twinge, in which he brought out very orthodox and traditional music.
சாத்தூர் அவர்கள் ஒரு தலை சிறந்த வித்வான், மிகுந்த வித்தை கொண்டவர். அவரை மாதிரி ஒரு சாத்வீகமான வித்வானை நிச்சயம் பார்க்க முடியாது. அவரிடம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் நிறைய கிடைத்தது. பிராச்சீனமான சங்கீதம், பாரம்பரியத்திலிருந்து சிறிது கூட நழுவாமல் கச்சேரி செஞ்சவர்னா அதில் சாத்தூர் முதன்மை ஸ்தானம் பெற்றவர். சபா கச்சேரின்னா அந்த பில்டிங்கை பற்றி கான்செப்ட்ங்கிறது அவர் கச்சேரி ரொம்ப ஜோராக தெரியும். நன்னடியான் கோவில் விநாயகர் சதுர்த்தி உற்சவத்தில் ராமானி வாது கொண்டு போக்கி இத்தனை பாடினார். அந்த தியாம்பரமே அவர் தேகத்தில் பூந்துக்கிட்டு பாடின மாதிரி அவர் அன்றைக்கி பாடினார். அந்த கீர்த்தனையை ஓன்னு பாடினார். அதே மாதிரி சாத்தூர் கச்சேரி நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய குழந்தைகளுக்கு சொல்லி வச்சுருக்கார், டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கார், அதை தவிர்க்க மாட்டார். சாத்தூர் சுப்பிரமணியன் மாதிரி யங்ஸ்டர்ஸ் பக்கவாத்தியத்தை ஆதரித்த வித்வான்கள் ஆர் வெரி ஃபியூ. ஒரு ஸ்டேஜ் பிராபல்யம் வந்த பிறந்தான் மற்றவெல்லாம் போட்டுப்பா. ஆரம்ப காலத்துலேருந்தே அவளை பார்த்தான் கச்சேரிக்கு போட்டுருக்கிட்டு அவளை என்கரேஜ் பண்ணி அதான் பண்ணது சாத்தூர் சுப்பிரமணியன் வாழ். அதை சொல்லும்பொழுது நான் பேர் சொன்னால் தப்பாக படாது. நம்ம ராகுல் ஜெயராமன் சார், உமையாளபுரம் சிவராமன் சார், தி இந்தியன் கிருஷ்ணன், மயிலாட்டூர் ராமச்சந்திரன், தஞ்சாவூர் சங்கரையர், இவாளெல்லாம் எவ்வளோ கச்சேரியை போட்டுருந்தது பார், சின்ன வயசுலேயே எப்படிலாம் என்கரேஜ் பண்ணிப்பார்னா நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸ்ரீவான் சாத்தூர் அவர்களின் இந்த ஒரு பெரிய சங்கீத தலை சிறந்த சங்கீத வித்வானுக்கு அவரை நினைவை வைத்து கொண்டு நூறாண்டு விழா கொண்டாடுவது மிக சாலச்சிறந்த பொருத்தமானது. இந்த நூற்றாண்டு விழா மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆத்தூர் ஏஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில விபரங்களை சொல்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரு ஒழுக்கம், சத்தியம், ஆன்மீகம், தெய்வ பக்தி, ஆச்சாரியார் பக்தி, குரு பக்தி இதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப நிறைஞ்சி இருந்திருக்கு. சங்கீதத்தை எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி அவர் போல் ஒரு சங்கீதம் ஒரு செட்டப் எது எடுத்தாலும் அனாவசியமே அந்த இதில் இருக்காது. சுரம் பாடுறதுலேருந்து ராகம் பாடுறதுலேருந்து சாரி நல்ல வசதி உள்ள ஒரு சாரீரங்கள், அதாவது பாடினாங்கன்னா அப்படி இருக்கும் அந்த சாரீரம், கவர்ச்சியாக இருக்கும். அவர்களுடைய நூற்றாண்டு விழா இன்றைக்கி நடக்குது நடக்க போகிறதுங்கிறத நினச்சி எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அடைக்கிறேன். இந்த விழா மேல்மேலும் இன்னும் பரமக்ஷேமமாக நிறையா நடக்கணுங்கிறத நான் என் குருநாதனுக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் குருவே துணை. Sri Sathur A.G.S. was a much loved and respected guru. He brought forth and groomed a number of disciples who later made a mark for themselves. Since 1996, Sri Sathur A.G.S. Remembrance Day has been celebrated in Chennai by his disciples and family members. Nilrum irundu kidandu nadandu ninaippadumai endrum vanangvadu unmalarthaal eludamarayin onrumarum porule arule umaye இமயத்தன்றும் பிறந்தவளே அழியா அழியா முக்தி ஆனந்தமே 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 ஏ 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
சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் சங்கீத உலகத்தில் ஒரு முக்கியமான வித்வானவர், ரொம்ப ஆச்சாரசீலர். அவர்கிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லி கொடுக்க ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பார். அவர்கிட்ட எனக்கு முன்னாடி சீழ சுப்பிரமணியம், முசி ரங்கராஜன் அவெல்லாம் எனக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தா. அவரோட நிறையா வெளியூருக்கெல்லாம் பிரயாணம்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். எங்கே கச்சேரி செய்தாலும் அவர் ஒரு நாலு மணி நேரம் கொஞ்சம் கச்சேரி பண்ண மாட்டார். அவர்கிட்ட கற்றுட்டு அப்புறம்லாம் எனக்கு வந்து சிலர் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கிளை ரெண்டு கிளைலாம் எப்படி சுரப்படுத்துறது அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். லயத்தை பற்றியும் கொஞ்சம் அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் லயத்தை ரொம்ப விவரம் தெரிஞ்ச மகா வித்வானவர். அந்த சென்டினரி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்காக கடவுளை வேண்டி கொடுக்குறேன். பாகி சததம் பரசி இட அணா அபமுராதே பாகி சததம் பரசி இட நா. வணக்கம். மகாவித்வான் மகாமேதை சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியம் அவர்களை எனக்கு என்னுடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய பாட்டும் அவரையும் பழகி பயணிது உண்டு. இந்த காலத்திலேருந்தே அவருடைய பாட்டு எங்களுக்கு ரொம்ப எங்களை ஈர்த்தது. ஏன்னா ரொம்ப சிட்டையாக பாடுவார், சங்கீதங்களை அழகாக திருப்பி அழகாக பாடி கேட்குறவங்களுக்கு புரியும்படியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் சில கருதிகள் பாட சமயத்தெல்லாம் ராகம் படினா அப்படி விட்டு 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 சங்கீதெல்லாம் வரும். அடுத்த நாளைக்கு மனசில் ஞாபகம் இருந்தாலும் அதை பாட முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டு மியூசிக், அழகான பாட்டு சுற்றி சுத்தம் அப்படி உடன் ட்ரெஸ் ஆகி ஆகாத்தியமே பாடமாட்டார். அப்படி இருக்கும், ஆனால் அச்சுக்கட்டாக இருக்கும். வாசிக்கிறது சமம் பக்குவாதிக்காரனுக்கு, ஆனால் நல்லாயிருக்கும் பாட்டு வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ரொம்ப அப்படி ஒரு மகாவித்வான். சின்ன வயசில் ரொம்ப அவ பாட்டு கேட்குறது ரொம்ப ஆசை. எங்கே இருந்தாலும் கேட்பேன். அந்த நான் கேரளாவில் படித்தேன், எறணாகுளத்தில் நிறைய வருவாங்க. எங்கெங்கே பக்கத்து ஊரில் எங்கே வந்தாலும் கச்சேரி கேட்குறதுல அப்படி அப்படி அப்புறம் பழகம் ஆச்சு வரேன். பாட்டு ஒரு வாட்டி கேட்டால் இன்னொரு வாட்டி கேட்கணும்னு ஆசை வரும். அதுதான் ஒரு சங்கீதத்தினுடைய முக்கியமான விசேஷம். எல்லாம் வித்தியாசமாக பாடுவார். கீர்த்தனைகள் அவங்க கம்போசர்ஸு எல்லாம் மாற்றி மாற்றி பாடுவார், ராங்களை மாற்றி பாடுவார். கேட்டால் தான் பாடிச்சு திருப்பி பாடின பாட்டு ஏதாவது கேட்டால் தான் அதை பாடுவார். ஆனால் கேட்டால் பாடுவார் நிச்சயமாக. அப்படி ஒரு ரொம்ப என்ன சொல்ல ஒரு தாராளமான மனுஷன், விவகாரம் நல்ல காலப்பிரமாணம் பாடுறத பக்குவாதிகாரம் வாசிக்க சுகமாக இருக்கும். வீழ்த்து பச்சைலாம் பாட மாட்டேன், ரொம்ப அரிச்சி விரட்டவும் மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பிளானிங் கச்சேரி ரொம்ப அழகாக பிளான் பண்ணி போடுவார். வருந்தத்துலேருந்து ராகந்தரம்பிலேருந்து எல்லாத்துலேருந்தும் எல்லாம் கலந்து கட்டியிருக்கும், எல்லா மொழிகளும் கலந்து கட்டியிருக்கும். அப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடியாக ஐடியல் மியூசிஷியன் நான் சொல்லுவேன். அவரை பற்றி சொல்கிறதுனா அந்த அது ஒரு டிகிரி கற்று சங்கீதத்தை கற்றுண்டு வந்த ஒரு பண்பாடு இருக்கேன். அது ரொம்ப விசேஷம். அந்த பண்பாடே தனி கர்மசிரத்தை அது நீ சங்கீத கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப குறைச்சலாக கம்மியாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு திறமை. அது எல்லாத்துலேயுமே ஒரு நுட்பமான நுணுக்கமான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு வழி இருக்குது. அது அவர்கிட்ட ரொம்ப பிரசித்தம். அவர் கச்சேரிகள் எங்கேயாவது நிறைய இருந்தாலும் ஆல்பமாக போட்டு எல்லாம் பண்ணினா வருங்கால பயிர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் அவருடைய நூற்றாண்டு விழா அமோகமாக நடக்கணும், அது எனக்கு ரொம்ப ஆசை. நமஸ்காரம். In 1966, Sangeetha Vidwan Sri Sathur A.G.S. was conferred the Sangeetha Kala Shikhamani Award by Arinyar Annadurai on behalf of the Tamil Nadu government. அன்பிற்கும் மதிப்பிற்கும் வணக்கத்துக்குரிய சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியர் வழங்குறது சங்கீத மேதையில் பெரிய ஒரு பிராச்சீனமான ஒரு சங்கீத வித்வான். அவர்கள் வந்து
சங்கீத ஜாம்பவான் டைகர் வரதாச்சாரிய பொன்னியாப்பிள்ளை இவங்க ஸ்கூலில் இருந்ததாக வந்ததாக தான் அந்த காலங்களில் நாங்கள்லாம் கேள்விப்பட்டதுனால அவங்களோட வழி வந்தவங்கள்லாம் யாரும் வீண் போகலை, சிங்கங்களாக தான் இருந்தாங்க. சிட்டியில் வந்து நடந்து இருக்கிற சபாக்கள் அண்ணா பாடா சபாக்கு எதுவும் கிடையாது. 100வது வருஷத்தை கொண்டாடுற பற்றி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அது மேதைக்கு 100 வயசு பூர்த்தி அதி செய்கிறது நல்லபடி. இந்த 100வது வருஷம் ஆண்டு விழா ரொம்ப விமரிசையாக நடத்தணும். அவர் புகழ் இன்னும் 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு இது ஒரு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரிய வைக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்க கடமையை செஞ்சதுக்கு அவங்கள நான் மனதார பாராட்டுறேன். ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க, நமஸ்காரம். வல்லவேல் முருகன் தனகிங்கு வல்லவேல் முருகன் தனகிங்கு வந்து கலதி மகிழ்ந்தி கூடாது. வல்லவேல் முருகன் தனகிங்கு வந்து கலதி மகிழ்ந்தி கூடாது. சொல்ல வல்லாயோ சொல்ல நீ வல்லாயோ. A huge devotee of Mahapariyava, Kanchi Shankaracharya Swamigal. His Holiness Jayendra Saraswati Swamigal visited and blessed the family in their Tennur residence 1 week before the passing of Sangeetha Vidwan Sri Sathur A.G. Subramaniam on November 20th, 1977. His legacy lives on through his disciples and family members. ஆச்சாரம், சாத்வீகம், பாரம்பரியத்திலிருந்து விலகாதவர். மனோதர்ம சங்கீதம், பியூரிஸ்ட் டு த லாஸ்ட். ஐ எம் ஷுர் திஸ் டாக்குமெண்ட்ரி கேவ் மெனி ஆஃப் அஸ் சம் கூஸ்பம்ஸ். ஐ எம் ஷுர் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி
happy and humbled having seen this documentary. I am truly thankful to Krishna for having done a brilliant job in compiling this. Thank you, Krishna. While we are setting up the stage, I just have one request. Can I please ask all of you to keep your mobile phones in silent mode so you can have a relaxed evening? Thank you. Can the chairs be set up on the stage, please? I call upon our esteemed chief guest, Dr. Umayalpuram K.Sivaraman, our guest of honor, Dr. M. Chandrasekaran, and Srimati Sujatha Vijayaraghavan to please take their seats on the dais. As it is customary to invoke the blessings of Almighty before beginning any program, we have Srimati Sumitra Nitin to render the invocation. Sharano Siddhi Vinayaka Sharanu Vidya Pradayaka Sharano Siddhi Vinayaka Sharanu Vidya Pradayaka Sharano Siddhi Vinayaka Sharanu Vidya Pradayaka Sharanu Siddhi Vinayaka Sharanu Vidya Pradayaka Sharanu Siddhi Vinayaka Sharanu Parvati Sharanu Parvati Tanaya Muruti
ஆதி சரணோ பார்வதி தனய மூருதி சரணு மூஷிக வாகன சரணோ பார்வதி தனய மூருதி சரணு மூஷிக வாகன சரணு சித்தி விநாயக சரணு வித்யா பிரதாயக சரணு சித்தி விநாயக குக்ஷி மகா லம்போதரனே குக்ஷி மகா லம்போதரனே இக்ஷுசாபன கெளிதனே குக்ஷி மகா லம்போதரனே இக்ஷுசாபன கெளிதனே பக்ஷி வாஹனா பக்ஷி வாஹன ஸ்ரீபுரந்தர விட்டலன நிஜ தாசனே பக்ஷி வாஹன ஸ்ரீபுரந்தர விட்டலன நிஜ தாசனே சரணு சித்தி விநாயக சரணு வித்யா பிரதாயக சரணு சித்தி விநாயக I now call upon Srimati Lalita Santanam, daughter of Sri Sathur A.G.S., to deliver the welcome address. Respected luminaries on the dais and off the dais, esteemed chief guest of the evening, guest of honor, and disciples of Sathur A.G.S., family members of Sathur A.G.S., renowned vocalist and their accompanist and most valued guests, I, on behalf of Sathur A.G.S. family, welcome you all. Commencing now, until Sunday evening, we will be celebrating the centenary year of Sangeetha Bhushanam, Kalai Mamani, late Sathur A.G.Subramaniam. I have the pleasure of informing you that over these three days, Sathur A.G.S. laurels would be featured through presentations, release of CDs and notations, apart from vocal concerts. Now, coming to our chief guest. Our chief guest, Mridanga Vidwan Umayalpuram Sri Sivaraman, was born on December 17, 1935. Dr. Sivaraman learned the divine art of playing Mridangam under the guidance of four of the leading gurus, Sri Arubadi Nateshayyar, Sri Tanjavur Vaidyanath Ayyar, Sri Palakkad Mani Ayyar, and Sri Kumbakonam Rangu Ayyangar. As a boy of 10, he made his debut in the Kalahastishwara Swami Temple at Kumbakonam. His new techniques, innovations, and creative ability in accompaniment as well as solo concerts and jugalbandi programs with North Indian artists have earned him a special place in the world of art. Sri Sivaraman has been one of the leading mridangists for more than 50 years. Sri Sivaraman had played for AGS and many genius Carnatic vocalists of the past and still playing for young artists. He was conferred the Padma Shri in 1988 and Padma Bhushan in 2003. He was also given the Kalai Mamani by the Government of Tamil Nadu in 1977. The other awards include Sangeetha Kalanidhi from Music Academy in 1998 and he was conferred the Padma Vibhushan in 2010.
He was also awarded the fellowship by the Sangeet Natak Academy, New Delhi. These are very, very few of his awards which I am telling. Otherwise, it will take full day. We welcome you, sir, for this evening. May I request Mr. Ganeshan, son of Sathur AGS, to come upon the stage and honor him. Today on stage, we have the guest of honor, Sangeetha Kalanidhi, Dr.M. Chandrasekaran. Dr. Mohan Chandrasekaran is a top-ranking violin maestro in the field of Indian classical music. Dr. Chandrasekaran was born in a family of traditional musicians on December 11, 1937. He was initiated into Carnatic music by his mother, late Srimati Charubala Mohan, who herself was a talented musician. He started giving public performances from the age of 11. He is known for his Nagaswaram and Shenai touches in his playing. Dr. Chandrasekaran has provided violin accompaniment to AGS and other great stalwarts. The Government of India honored him with the prestigious Sangeet Natak Academy Award in 1986. He has been conferred Sangeetha Kalanidhi by the Music Academy. He has also received awards for excellence in teaching. He was awarded honorary doctorate for his contributions to Carnatic music by the Tumkur University in November 2011. The Government of India honored him with the prestigious Sangeet Natak Academy Fellowship in 2012. Same way, these are also very small introduction about him, but it will take whole day to introduce these such great artists. We feel honored, sir, for having both of you here. On behalf of Sathur family, we welcome you both. Sir, we welcome you. May I request Ramaratnam, son of Sathur AGS, to honor Dr. Chandrasekaran. In addition, we have a special person today to address the gathering and to speak about Sathur AGS, who is none other than Mrs. Sujatha Vijayaraghavan. She is an eminent resource person. Mrs. Sujatha Vijayaraghavan is the daughter of Srimati Anantalakshmi Sadagopan, a senior disciple of Sathur AGS. Sujatha Vijayaraghavan is an accomplished choreographer, a fine musician, and has given performances all over the country in Carnatic vocal music, Hindustani bhajans, and light music. She has trained in Carnatic style from illustrious artists like her own mother, Srimati Anantalakshmi, Sri Sundar Rajan, Sri Sri Sankara Shivam, Trivandrum Sri R.S. Mani, and Sri Semmangudi Srinivas Iyer. She is a bilingual scholar and writer. She has written so many novels, articles, scripts for TV serials, everything. She is a musician and a composer and scholar in Bharathanatyam. And also, she is an active member of the Exnora movement concerning the environment. An All India Radio artist, she has also a music album of compositions of Ambujam Krishna called Geeta Mala, and is an active public speaker in English and Tamil. She is also a founder, organizing committee member of Natya Rangam of Narada Gana Sabha Trust for thematic dance festivals. We welcome you, madam.
may request Srimati Lakshmi Sundaram, daughter of AGS, to honor her. And any function is just incomplete without such august audience. So it's also a great privilege for me to welcome this august gathering to join us in celebrating Sathur A.G. Subramaniam centenary year. Thank you so much. Thank you, Ma. I think as granddaughters and grandsons of Sri Sathur A.G.'s, we feel really honored to be amidst you all who are such great stalwarts in the field of Carnatic music. We feel really, really honored. Thank you so much for accepting our invitation to come over, sir. Thank you. I request Dr. Sivaraman to release the CD containing Sri Sathur A.G.'s concerts. And I would request Dr. Chandrasekaran to receive the first copy. Request Srimati Sujatha Vijayaraghavan to receive the second copy. Now I request Dr. Sivaraman to release the book of notations. Dr. Chandrasekhar to please receive the first copy. Srimati Sujatha to receive the second copy. Thank you, sir. I call upon our chief guest, Padma Vibhushan awardee, Sangeetha Kalanidhi, Mridangam legend, fellow Sangeet Natak Academy, New Delhi, Kalai Mamani Dr. Umayalpuram K.Sivaraman to address the gathering and also share his experiences of having played for Sri Sathur A.G.'s. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரபல வயலின் மேதை சங்கீத கலாநிதி டாக்டர் சந்திரசேகரன் அவர்களே, வெரி கிரேட் ஸ்காலர், மியூசிஷியன் அண்ட் வாட் நாட் இன் மியூசிக், ஸ்ரீமதி சுஜாதா விஜயராகவன் அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய வித்வான்களே, விதுஷிகளே, ரசிக பெருமக்களே, சாத்தூர் சுப்பிரமணியாளருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சாத்தூர் சுப்பிரமணியாளர்னு சொல்லக்கூடிய அந்த மகா வித்வானை நான் முதல்ல சந்தித்தது எங்கன்னா 1951-52 நினைக்கிறேன்,
பெரம்பூர் சங்கீத சபாவில் முதல் முதல் நான் வாசிக்கிறேன் அவருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது ஒரு பெரிய மகா மேதை, ஒரு பெரிய அவதார புருஷன், சங்கீதக்கனாதி காரைக்குடி சாம்பி சிவான்னு சொல்லக்கூடிய இந்த மகா அவதார புருஷர் அவர். அவர் இப்போ ஃபேமிலியோட பெரம்பூரில் இருக்கார். பெரம்பூர் சங்கீத சபாவில் எல்லாருக்கும் சேத்துராமியரை தெரியும், ஆனால் அவள் அப்பா சுப்பிரமணியன் பேர். அப்பா அவர் இருந்தார். நான் இன்டர்மீடியட் படிச்சுட்டு இருக்கேன் இது கும்பகோணத்தில். அந்த கச்சேரியில் அனதர் பெரிய மகா மேதை, என்னுடைய இனிய நண்பர், ஒரு ஒப்பற்ற மகா வித்வான் வயலினில் லால்குடி ஜெயராமன் தான் வயலின் அன்னைக்கு. ஒரு அபாரமான கச்சேரி, ரொம்ப நன்னாக நடந்தது. அதில் நான் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னென்னா, அவர் எப்போவுமே கைராசிக்காரன் சொன்னார், அதுக்காக சொல்கிறேன் நான். அவர் கச்சேரி வாசிச்சுட்டு ராத்திரி முழுக்க புக்கு படிச்சுட்டு மறுநாள் கால எனக்கு யூனிவர்சிட்டி இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன். அப்போ இவர் வாச கச்சேரியினுடைய ஒரு பலன் தான் நிறையா மார்க் பாஸ் பண்ணேன். ஆனால் அந்த கச்சேரி எப்படி நடந்ததுன்னா, காரைக்குடி சாம்பசிவரால் பக்கத்திலேயே உட்காந்து கேட்ட கச்சேரி அது. அப்புறம் கேட்டார் அவர், ஏன்னா முதல் முதல் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது அவர் தான், ஐயர்வால் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். முடிஞ்சவுடனே கேட்டார் அவர், என்ன சுப்பிரமணியா சிவராம் எப்படி வாசிச்சான் அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இன்னும் நிறைய கச்சேரிகளை ஆயிரக்கணக்கு அவனை போட்டுக்கொண்டி பரிபூர்ண நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் சொன்ன பலன் என்ன, ஆயிரக்கணக்கில் தான் அவர் கச்சேரி வாசிச்சேன். அந்த கச்சேரியிலையும் தொடர்ந்து எத்தனையோ இடங்களில் அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதில் முக்கியமாக சாம்பசீர்வால் வந்து சங்கீத கலாநிதியாக இருக்கிற ஒரு வருஷம்தான் மியூசிக் அகாடமியுடைய செல்வர் ஜூபிலி ஆண்டு. அப்போல்லாம் எப்படின்னா, பெரிய மகாவித்வான்கள்னு சொல்லக்கூடிய அறியக்கூடியலேருந்து ஆரம்பித்த எல்லாருக்கும் 5:30 கச்சேரி ஆரம்பம். சாத்தூர்வார் சாத்தூர் மகாராஜாவும் சாத்தூர், அதுக்கப்புறம் வந்து நம்ம மதுரை சோமு, ராம்நாத் கிருஷ்ணன், கல்யாணசுவாதர், இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காலும் எஸ்சி பாஸ் ஆச்சு, சகல பேரும் 3-5. அது எங்கே நடந்ததுன்னா ஆறார் சபாவில் நடந்தது. அதில் தான் நான் வாசித்தேன் ஃபஸ்ட்டு. அந்த செல்வர் ஜூபிலியில் சாத்தூர் அய்யர்வாளுக்கு தான் வாசித்தேன் நான். அப்போல்லாம் எப்படின்னா, அது நடந்தது அந்த காலத்தில். எந்த கீர்த்தனம் பாடுவா, எதில் தனியார்த்தனை விடுவா, என்னென்ன ராகங்கள்லாம் பாடுவான்னு சொல்ல மாட்டாவா. ராமானி வாது கொண்டு ஓ பாடினார் அவர். அதை பாடி அதில் தான் தனியார்த்தனைக்கு, அதாவது நாம் வாசிக்கக்கூடியது அகாடமியில் ஃபஸ்ட் டைம் வாசிக்கிறான் சிவராமன். அவனுடைய டேலண்ட்டை தெரியணும், அதுவும் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு தாளத்தில் சிறகதியில் அவன் வாசிக்கணும், அதை வந்து சிறப்பாக பண்ணவனும் அப்படின்னு ஒரே நினப்பாக வச்சுட்டு அந்த கீர்த்தனத்தை பாடி என்னை பெருசாக அன்றைக்கி பண்ணினார் அவர். என்ன காரணம்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய மனசு, அதேமாதிரி நாம் என்ன வாசித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு பெரிய பாட்டு. ஏன்னா அவருக்கே மிருதங்கம் தெரியறதுனால எங்கெங்கே எப்படிலாம் கோரவு வரும், என்ன சமாச்சாரம், எங்கெல்லாம் மேல்காலம் வாசிக்கிறத அனுபவிச்சு ஆஹான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாட்டவர். அதே மாதிரி சம்மர் ஹவுஸ்னு திருச்சாம்பள்ள அவள் வீட்டுக்கிட்ட, அவர் ராமச்சந்திரன் வந்துக்கிட்டு தான் வீடு தென்னூரில்,
அப்போல்லாம் கல்யாண கச்சேரி கரூர் நாதகம் வளம் போகிறதா இருந்தால் நீ திருஷ்ணாபுரிக்கு வீட்டுக்கு வந்துடு, அங்கேயே நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அவனி போகிறபோது ஒரு சர்வையும் ரெண்டு கச்சேரி வாசியம் சம்மர் ஹவுஸில், ஒன்றும் மகாராஜரம் சொல்லக்கூடிய அந்த பெரிய மகா லெஜெண்டான விஸ்வநாயர்வால் கச்சேரி, அடுத்த கச்சேரி ஒரு கச்சேரி. அப்போ சொன்னால் லக்ஷ்மி ஆட்டோமொபைல்ஸ்னு ஒருத்தர் ஒன்று வச்சுருக்கார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிவராம. மோர்சிங்கில் பிரமாதமாக வாசிப்பார், அவர் பேர் மகாதேவன்னு பேர். மோர்சிங் மகாதேவன் உன்னோட போட்டிருக்கேன், அதனால் போட்டா போட்டி போட்டு வாசின்னு சொன்னார். அதாவது எத்தனையோ பெரியவாள், எத்தனையோ பெரிய மேதைகள், நல்ல சிறந்த வித்வான்கள் எல்லாரையும் நம்மோட பழக விட்டு நம்ம வாசிக்கிறதுக்கு உண்டான பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்து ஒன்று பண்ணி அவளை பெருசாக பண்ணினார். அதுக்கு அடுத்த சந்தர்ப்பம் கல்யாண மகால் திருவிழாத்தில் தியாகராஜ உற்சவம் நடக்கிறது. எங்கள் வாத்தியார் அந்த மகா மேதையான சங்கீத கலாதிய பாலக்காடு பண்ணியிருவாள் தான் செக்ரட்டரி, சுப்பையர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. கூட்டமான கூட்டம், சாதாரணமாக யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து விசேஷமாக தனியார்த்தம்லாம் கிடையாது. எங்கள் வாத்தியார் பயணி முருகு ஊதி அந்தமாரி மூர்த்தி எல்லாம் வாசிப்பா. அன்றைக்கி என் பக்கத்தில் எங்கள் வாத்தியார் உட்காந்தார், மேலே ஒரு அங்கவஸ்திரம் மாத்திரம் போத்தின்னு உட்காந்தார், அவர் பக்கத்தில் ஆலத்தூர் சுப்பையர் உட்காந்துருக்கார். சாத்தூருக்கு தான் நான் வாசிக்கிறேன். இவர் நித்திசால சுகமாக பாடுறார். தமச மனோ கங்கான்னு பாடுறார். பாடி அப்போல்லாம் என்னென்னா இந்த மாதிரி கிடையாது, பெரியவாளுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் கச்சேரி, இவ சாத்தூர் மாதிரி இருக்கிற வாளுக்கெல்லாம் 50 நிமிஷம், இப்போ இருக்கிற மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாது. இப்போ இருக்கிற சந்தர்ப்பம் அப்படி, அதை ஒன்றும் தப்பாக நம்ம சொல்லப்படாது. அப்போ அன்னி சந்தர்ப்பம் அப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குது, அடுத்த சந்தர்ப்பம் என்ன ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால் அந்த 50 நிமிஷம் கச்சேரியில் பாடி இவர் சுரம் பாடி பிரமாதமாக எல்லாம் முடிச்சு விட்டார். முடித்த உடனே எங்கள் வாத்தியார் மணியர்வாள் வந்து சொன்னார் விட்டு, சுப்பிரமணியர்வாள் இன்னும் 2 ஆவத்தம் பாடி சிவராமனுக்கு தனியாரத்தம் விடுங்கோ அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த தனியாவத்தம் அந்த சந்தர்ப்பத்தை எங்கள் வாத்தியார் வந்து இவர் கச்சேரியில் வாசிக்கிறதுக்கு அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு அன்றைக்கி நான் வாசித்தேன். எதுக்கு சொன்னேன்னு கேட்டால், இதெல்லாம் ஆசிட் டெஸ்ட், இவாட்டெல்லாம் பேர் வாங்கினா தான் அன்றைக்கி நம்ம நிஜமாக பெருசாக வித்வானாக இருக்க முடியும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எத்தனையோ கச்சேரி நான் நிறையா வாசிச்சிருக்கேன். சன்மானங்கள் அப்படின்னு வரபோது மனசு விட்டு ரொம்ப சந்தோஷமாக செய்வர். அப்புறம் ஏரியா வைஸ் அவருக்குன்னு சில பக்கவாத்தியம் உண்டு. திருநெல்வேலி சைடு போயாச்சுன்னா திருநெல்வேலி நெல்லை மணி வயலின் தேவராஜியர் மிருதங்கம், இந்த பக்கம் வந்தாச்சுன்னா நான் மிருதங்கம் அநேகம் நிறையா இருக்கும், இல்லைன்னா தென்னியும் கிருஷ்ணம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொருத்தர வயலினில் அப்படி ஒன்று பார்க்க போனால், அழகர் சாமி வயலின், கோயம்புத்தூர் தட்சிணாமூர்த்தி வயலின், இந்த மாதிரி நிறையா எல்லோரும் என்கரேஜ் பண்ணி எத்தனை கச்சேரிகள் நூற்றுக்கணக்கில் நான் லாலுடி ஜெயராமன் வாசிப்போம் இருக்கு. ஒவ்வொரு கச்சேரியும் அசாத்தியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த உட்காந்துருக்காரு இந்த வயலின் மேதை, இவரும் நானும் எத்தனையோ கச்சேரி நூற்றுக்கணக்கில் வாசிருக்கேன். வாசிட்டு பெரிய சுரம்லாம் பாடியாச்சுன்னா மறுபடியும் விட்டு வாசி அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் நாங்கள் என்ன 10 ஆவத்தான் வாசிப்போம். அதாவது ஒரு அசதியே இருக்காது. 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் கல்யாண கச்சேரியோ எல்லா கச்சேரியும் அப்படி இருக்கும். பணத்துக்காக எந்த கச்சேரிக்கும் வரமாட்டார், எல்லாமே ஒரு பிரியத்துக்கு தான் வருவார். கும்பகோணத்தில் தியாகராஜ உற்சவம்னா அவர் தங்கிறது புசக கடை வெங்கட்ராமியர், அவர் வீட்டுக்கு தான் வருவார். கும்பகோணத்துக்கு வந்தால் அந்த வீடு தான். இந்த மாதிரி பக்குவமாக எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் அதே மாதிரி. இன்னும் ரொம்ப குஷி என்னென்னா,
அப்போ ஸ்வாக அத்தர் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸ்வாக அத்தர்னு அப்போ நாங்கள்லாம் செட்டு போட்டுப்போம். அதாவது இப்போ இருக்கிற மாதிரி இந்த கெமிக்கல் இல்லை, எல்லாம் ஹெர்பல், ரொம்ப குஷியாக இருக்கும். கண்ணவுஜிலேருந்து வரும். அப்போ சாத்தூர் தான் அதை வாங்கி, அத்தர் சீனிவாசியர்னு திறந்தார், அவர்கிட்டேருந்து வாங்கி வச்சவர் சின்ன பொட்டியில். நாங்கள்லாம் அங்கே போய் வீட்டில் அவத்தில் இருக்கிற போது, ஜெயராமா சிவராமா அத்தர் வேணுமா கதமா வேணுமா என்ன கேட்பார். அத்தர் வேணும் கதமா வேணும்னா சின்ன பாட்டில், இது 5 ரூபா அது 5 ரூபா, நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிப்போம், தடவிக்குவா ஜாலியாக இருக்கும் பர். அதாவது ரொம்ப குஷியாக இருப்பார். அவர் ஏஜ் விட்டு இறங்கி எங்கள்கிட்டலாம் ரொம்ப ஜம்ப அசாத்தியமாக பழகுவார். எல்லாத்துக்கும் மீறி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் அவர்கிட்ட என்னன்னு கேட்டால், எத்தனையோ பெரியவாழ்கிட்டலாம் அவ்வளோ மரியாதையாக இருப்பார். ஐங்கார்வாள், விஸ்வநாயர்வாள், முஸ்ரி, சமங்கலி இவாளெல்லாம் இருக்கிற போது அவள்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணும். சுப்பிரமணியா பா, ஐங்கார்வாள் அப்படி தான் கூடுவார், சுப்பிரமணியா பா. அதாவது அந்த பான்னு சொன்னது அவ்வளவு வாத்சல்யமாக கூப்பிடுவார். அந்த மாதிரி எப்படி பழகணும், அந்த பப்ளிக் ரிலேஷன் எந்த அளவுக்கு வச்சுக்கணும், எப்படியெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிரமாதமான வித்வானவர். அப்புறம் மொழி வாரியாக பார்த்தா எல்லா மொழியும், தமிழை தவிர சம்ஸ்கிருதம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லாமே அவருக்கு பரிபூர்ணமாக நல்லா தெரியும். தெரிஞ்சு பாடுவர், அர்த்தம் தெரியும், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஐங்கார்வாழ் பாடின அந்த சங்கராபரணை அழைத்தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்லவியை ரொம்ப பிரமாதமாக பாடுவார். ஒவ்வொரு இடத்தையும் பாடி சுரம் பாடி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம வாசிக்க வச்சு, ஒவ்வொரு இடம் நம்ம வாசித்தோம்னா அதை எடுத்து அப்படிலாம் பண்ணுவார். அது குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தேன்னா இந்த சங்கராமணி அழைத்தோடி வாடி கல்யாணி தர்பாருக்கேன்னு சொன்னால் ஒரு 1.5 மணி நேரம் இந்த பல்லவி மாற்றி இந்த தானம்பாடி அதுக்கப்புறம் சுரம்பாடி நரவல் பண்ணி சுரம்பாடி அப்புறம் தனியார்த்தனம் இத்தனையும் ஆகி ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். அப்படி எங்கே போனாலும் நீங்கள் இங்கே அந்த ராகமாளிகையினுடைய அந்த ஒரு பல்லவி நீங்கள் பாடினா தேவையிலையே அப்படின்னு எல்லோரும் கேட்பான் சாத்துருவாள்கிட்ட. எல்லாத்துக்கும் மீறி என்னன்னு கேட்டால் ஆச்சார சீலன், எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். பெரியவாழ்கிட்டலாம் அவ்வளோ மரியாதையாக இருப்பார். எல்லாமே தெரிஞ்ச ஒரு மகா மேதவர். அது என்ன சந்தேகமே கிடையாது. நீங்கள் பார்த்தேன் பாருங்க, இதில் இந்த யாரார் பக்கவாத்தியம்னு இவன் போட்டிருக்கலாம், அதில் யாரார் வாசிருக்கான்னா நீங்கள் பார்த்தேன்னா கும்பகோணத்தில் சம்பந்தம் இல்லை வாசிருக்கள். முதல் நீங்கள் பார்த்தேன்னா கும்பகோணம் சம்பந்தம் இல்லை, மிருதங்கத்தில் லெஃப்ட் சைடில் வச்சு வாசிக்கிறது குத்தாலம் விஸ்வநாதியர். அந்த பக்கம் எப்பேற்பட்ட வித்வான்கள். அப்புறம் மதுராஸ் கண்ணான அதில் இருக்கார், பெரிய மகா வித்வான் இருக்கார். சகல பேரும் அவருக்கு வாசிச்சிருக்கா, வாசிக்காதவளே கிடையாது. அப்பேற்பட்ட அத்தனை வித்வான்களும் அவருக்கு வாசித்தது எப்படி, ரொம்ப திருப்தியோட வாசிச்சிருக்கா. இப்பேற்பட்ட ஒரு மகா மேதையான சாத்தூர் சுப்பிரமணியவாள் அந்த ஒரு அதை கூட அவள்கிட்ட சொன்னேனா, அவள் குழந்தைகள் வந்து இவ்வளோ சத்தியாக அவருக்கு எல்லாம் நடத்தின்னு இருக்காருன்னா அது என்ன காரணம்னு கேட்டால் அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் தான் அவளுக்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர் வந்து பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி இந்த சாத்தூர் சுப்பிரமணிய வாழ்ங்கிறது பெரிய லெகசியை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை அவள் பகவான் அவள்கிட்ட கொடுத்து இன்றைக்கி பெரிய விழாவாத பண்ணி அதில் நாங்கள்லாம் கலந்துட்டு அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி எங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த சாத்தூர் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சேன். தேங்க்யூ சார். ஐ மஸ்ட் சே தட் வி ஆர் ஆல் வெரி ப்ரிவிலேஜ் டு ஹியர் தீஸ் ஸ்டோரிஸ் யூனோ ஃப்ரம் யூ. எங்களுக்கு தெரிய வருது சம் ஹின்ட்ஸ் அபவுட் ஹிஸ் லைஃப் நிறைய.
தெரியாது. பட் நான் உங்களோட கதையை கேட்டு எங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரிய வருது இப்படி இருந்திருக்கா தாத்தா அப்படின்னு. எஸ் கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. Now I call upon Sangeetha Kalanidhi, Dr. M. Chandrasekaran, to please share his experiences. நிஜமாவே சிவராம் சார் இவ்வளோ அழகாக பேசினப்பறம் நிஜமாவே சொல்ற கை கொடுங்க. இவ்வளோ நன்னா பேசினப்பறம் நான் என்ன பேசுறதுன்னு இப்போ யோஜனை வந்துடுச்சு எனக்கு. நான் ஏதோ நினச்சேன் ஏதோ பேச வந்திருக்கேன் வசந்தான். இருந்தாலும் இவர் அவ்வளோ நல்லா பேசிட்டார் ஷா பெரியவர் சாத்தூர் மாமாவை பற்றி. ஏன்னா அவ்வளோ பழகியிருக்காருன்னு தெரியுது அதுலேருந்து. அவர் பேசினாருனாக்கா அவர் அவ்வளோ பழகியிருக்கார், இல்லாட்டா பேச முடியாது. ஸோ அந்த பெரியவரை பற்றி அவர் இன்னைக்கு கூட நினச்சேன், ராமா நீ வாது குந்துவோ அந்த கல்யாணி ஸ்வரம் பாடுவார் இல்லையா ஐயா, எப்படி பாடுவார் ஸ்வரம், ஒவ்வொன்றும் அளவாக இருக்கும் கச்சேரியில், அளவாக நல்லா பாடுவார் எல்லாம் அப்படி இருக்கும். ஒரு கச்சேரி கூட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சது இல்லை, எல்லா கச்சேரியும் சக்ஸஸ் தான். மனசார கிளாப்ஸ் கொடுங்க அவருக்கு. இல்லையே சொல்ல வேணாமா, அது கொடுக்க வேணாமா, கொடுத்துதான் ஆகணும். பின்ன என் அனுபவம் வந்து முதல்ல 1952 இந்த சென்னை தியாகராஜ விருது சம்மானத்தில் வாசித்தேன். அதெல்லாம் பாக்கியம் சொல்லணும், என் அனுபவம் சொல்லக்கூடாது, எனக்கு அது பாக்கியம் கிடைச்சிருந்தான் சொல்லுவேன். நான் 52 முதல் கச்சேரி சென்னை தியாகராஜ ஒரு சமாதத்தில் வாசித்தேன். அப்போ 1953 முதல் தர நான் சண்முகம் தான் போகிறேன், சின்ன வயசு எனக்கு அப்போ அவரோட தான் வாசித்தேன். சண்முகம் தான் முதல் கச்சேரி அவரோட தான் வாசித்தேன். அப்புறம் அதே வருஷம் கோபால்புரம் சங்கீத சபா, அப்போ வீன் ராஜன் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணியிருந்தார். அப்போ அவருக்கு வாசித்தேன் கோபால்புரத்தில் வாசித்தேன். அது மாதிரி நிறைய வாசிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது எனக்கு ரொம்ப. அவருக்கு வாசிக்கும் போது நான் சந்தோஷமாக வாசித்தேன். இவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு கவலையும் வேண்டாம், நிம்மதியாக வாசிக்கலாம். அவர் கச்சேரினாக்க கொஞ்சம் கூட நான் கவலைப்பட்டதில்லை. கஷ்டமானது அவர் பாடிடுவார், என்னால் எது முடியுமோ நான் வாசிடுவேன், அவ்வளோதான். வந்து அப்புறம் சந்தர்ப்பம், ஒரு சந்தர்ப்பம் என்னென்னாக்க எவ்வளோ சந்தர்ப்பம் சொல்லணும். ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா அவர் ஹைதராபாத் ஆக்ஷன் போனார், அவர் தான் ஆக்ஷன் போனார். சவுத் இந்தியா கல்ச்சரல் அசோசியேஷனில் அவர் பாடுறார். முதல்ல வந்து என் சோலோ இருந்து ஒரு இடத்துல, அது அப்புறம் சொல்கிறேன். ட்ரெயினில் போயின்னு இருக்கோம் நாங்கள் எல்லோரும், அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போகிறார், நான் வயலின், வித்வான் மிருதங்க வித்வான் மெலட்டூர் ராமச்சந்திரிய மிருதங்கம், அவர் சிஷ்யரும் வரார், என் சிஷ்யர் கூட வரார், அஃப்கோர்ஸ் எனக்கு கூட அவர் சிஷ்யர் கூட வந்திருக்கார், முஷரி ரங்கராஜன் நினைக்கிறவன் பேர், அவர் வந்திருக்கார். சாதாரண இவர் பெரியவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வர்றார் மாமா. ஸோ சாதாரணமாக என்ன பண்ணுவான்னா குருவை போய் சிஷியாக தான் பார்ப்பான். அண்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீ, உங்களுக்கு தான் உதவி வேணுமான்னு சிஷியாக பார்ப்பான் ஃபஸ்ட் கிளாஸில் போய். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அது அங்கே தான் அந்த உஸ்தியான குணத்தை பாருங்கள் ப்ளீஸ். அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து இங்கே வந்து எங்களெல்லாம் கவனித்து, அவர் சிஷீரம் அவ இவனை ரங்கராஜா நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணேன், எல்லாம் பண்ணேன்னு அவர் வந்து கவனித்தார்னா அது எவ்வளோ உயர்ந்த குணம் பாருங்கோ, கொடுங்கோ. ஸோ அதே மாதிரி நாங்கள் ஹைதராபாத் போய் சேர்ந்தோம். மாமா வந்து ஒரு அவருக்கு வேண்டிய வீட்டில் தங்கியிருக்கார், நாங்கள்லாம் ஹோட்டலில் தங்கிட்டோம். ஸோ முதல்ல என் சோலோ கட்சி இருந்தது. ஸோ மாமா இங்கே தங்கியிருக்கார், அவருக்கு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை என் கச்சேரிக்கெலாம். நான் சின்ன பையன், என் கச்சேரிக்கெலாம் அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. அவர் கச்சேரிக்கு வந்து, ஏன்னா அவர் அதுவும் மரணம் வேறு கச்சேரி இருக்குது, நான் ரெஸ்ட் எடுத்துக்கணும், என்னால் முடியாதுன்னு ரொம்ப இதாக சொல்லிடலாம், சௌகரியமாக சொல்லிடலாம். அப்படி சொல்லாமல் கச்சேரிக்கு வந்து முழுக்க இருந்து கடைசியில் என்னை பார்த்து
அதாவது அவர் சொல்கிறதுனா எனக்கு அந்த பாக்கியம், அதுக்கு எனக்கு பெருமையே இல்லை, அவர் சொன்னது எனக்கு பாக்கியம். அது இது எவ்வளோ இந்த வாசிப்பை ரொம்ப ஒஸ்தின்னு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன. அது நிஜமாக கலாநிதிங்கெல்லாம் பத்து கலாநிதிக்கு 100 கலாநிதி கூட சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய வார்த்தை அவர் சொன்னது, அவ்வளோ ஒஸ்தி அவர் சொன்னது. ஸோ அந்த மாதிரிலாம் பெரியவாளுக்கு வாசிப்பேன்னு நான் எல்லாம் ரொம்ப பெருமை பண்ணோம், அது ரொம்ப பாக்கியம் எனக்கு. ஸோ இப்போ அவள் குடும்பம், ஸ்ரீராம் சார் ரொம்ப அழகாக பேசுவார், அவள் குடும்பம்லாம் நல்லா நடத்துகிறா, ஃபஸ்ட் கிளாஸாக நடத்துகிறா, எக்ஸலண்ட்டாக நடத்துகிறா, போடுங்க அப்படி நடத்துகிறா. அவள் டாக்டர்ஸ்லாம் 3 பேரும், ஸ்ரீமதி லட்சுமி, ஸ்ரீமதி லலிதா, ஸ்ரீமதி புவனா, எல்லோரும் ரொம்ப நல்லா பாடுறா, ஃபஸ்ட் கிளாஸாக பாடுறா. ஸோ அதெல்லாம் நீங்கள்லாம் இவ்வளோ நடத்துறதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ரேயஸ், நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நிறையா நடக்கணும். நிறையா நடந்தால் அந்த இளம் தலைமுறைகளுக்கெல்லாம் எல்லோரை பற்றியும் தெரியும், நிறையா இந்த மாதிரி நடக்க 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 இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியணும் இல்லையா இவாள்லாம். ஸோ நிறைய நடக்க 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 எல்லோரையும் தெரியும். ஸோ இவாளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ரேயஸ் அந்த குடும்ப இவாளுக்கெல்லாம், ரொம்ப சந்தோஷம் என்னையும் பேசுனதுக்கு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ சார், எங்களுக்கு தான் பாக்கியம் நீங்கள் சொல்கிற எல்லா ஸ்டோரிஸும் கேட்குறதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் ஸ்ரீமதி சுஜாதா விஜயராகவன், டிசைப்பிள் அண்ட் டாட்டர் ஆஃப் ஸ்ரீமதி அனந்தலக்ஷ்மி சரகோபன், டு ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்சஸ். முதற்கண் இங்கு மேடையில் வீற்றிருக்கும் மகாவித்வான்களுக்கு எனது நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு மன்னிப்பையும் கோருகிறேன். இந்த இடத்தில் உட்கார்வதற்கு எனக்கு எந்த விதத்திலும் அருகதை கிடையாது. ஒரு சிறிய தகுதி, அதாவது சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையான மாணவி சிஷ்யை அனந்தலக்ஷ்மி சடகோபன் அவர்களின் மகள் என்ற ஒரே தகுதி இந்த இடத்தில் நான் நிற்கிறேன். உங்களை எல்லாரையும் ஒரு 60 வருடங்களுக்கு முன்பு அழைத்து செல்ல போகிறேன். ஆமாம், அவர் மதுரையில் எங்கள் இல்லத்துக்கு வந்து அம்மாவுக்கு பாட்டு கற்றுக் கொடுப்பார். 3-4 நாட்கள் வந்து தங்குவார், எங்கள் வீட்டிலேயே தங்குவார், அம்மாவுக்கு கற்றுக் கொடுப்பார். நாங்களெல்லாம் அந்த பக்கமே போகக்கூடாது. நாங்கள் எடுத்து கட்டிய கூடத்தில் மாடியிலிருந்து எட்டி பார்க்கலாம், விஷமம் செய்யக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, பாட்டை கேட்கலாம், அவ்வளவுதான். அந்த எடுத்து கட்டிய கூடத்தில் அமர்ந்து காலையில் ஒரு 8 மணி அளவில் தொடங்கும், 11-11.5 மணி வரை போகும். அதன் பிறகு மத்தியானம் சாப்பாடு, அதற்கு பிறகு படுத்துக்கொள்வதெல்லாம் கிடையாது. அம்மாவுடைய நோட்புக்கில் அன்று கற்றுக் கொடுத்தவற்றை ஸ்வரப்படுத்தி எழுதி கொண்டிருப்பார். மறுபடியும் 3 மணிக்கு பாடம், 7:30-8 மணி வரை போகும். அது எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் குழந்தைகள்தான், ஆனால் அந்த ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டே உட்கார்ந்திருப்போம். அந்த பெரிய கூடம் நிரம்பி அந்த சங்கீதம் வந்து மேல் ஜன்னல் வழியாக வருவது போல் எங்களுக்கு ஒரு பிரமை தோன்றும். இத்தனைக்கும் வெறும் தம்பூரா ஸ்ருதியுடன் அவர் பாடுவார். அநேகமாக அவர்தான் நிறைய பாடுவார், அம்மா அவர் பாடுவதை தொடர்ந்து பாடுவார்கள். அதில் பழைய பாட்டுகளை திரும்ப பாடச் சொல்வார், புதிய உருப்படிகளை கற்றுத்தருவார், ராகம் நிரவல் ஸ்வரம் எல்லாம் பாட வைப்பார், பல்லவிகள் கற்றுக் கொடுப்பார். அது ஒரு சங்கீத யோகம். அது அதை பார்க்கவும் கேட்கவும் கிடைத்தது, எவ்வளவு சங்கீதம் குடித்து வளர்ந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. இதை போன்ற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா என்று தெரியவில்லை.
அவருக்கு சங்கீதமே தான் நினைவு, வேற எதை பற்றியும் பேச்சு கிடையாது, யாரை பற்றியும் பேச்சு கிடையாது. நாங்கள் குழந்தைகள் அவர் நெருங்கி போகவே பயப்படுவோம் என்பதால் எங்களை அழைத்து பேசுவார். அவர் வீட்டுக்கு ஒரு முறை போயிருந்த பொழுது என்னை கூப்பிட்டு, இதை பார், இதை கீழே போடு என்று ஒரு பட்டாணி மாதிரி எதையோ கொடுத்தார். அதை கீழே போட்டேன், படார் என்று வெடித்தது, பயந்து போனேன். இது பட்டாணி வெடி, இந்த போடு அப்படின்னு கொடுத்தார். இந்த மாதிரி விளையாடுவார். ஒரு முறை உனக்கு தமிழ் பிடிக்குமே என்று வாங்கி கொண்டு வந்தேன் என்று வினோத ரசமஞ்சரி என்ற புத்தகத்தை கொண்டு வந்து இன்னும் வைத்து கொண்டிருக்கிறேன் நான். அடுத்த முறை வந்தபோது அதை பூராவும் படித்தாயா என்று வேற கேட்பார். அவருடன் கொஞ்சம் வயது ஆன பிறகு அம்மாவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அவர் கற்றுக் கொடுப்பதை கேட்க பாக்கியம் கிடைத்தது. நான் பாடவே மாட்டேன், வாயத்திற்க ரொம்பவும் பயம், ஆனால் கேட்டுக்கொள்வேன். அவர் என்ன பாடம் நடத்துகிறாரோ முழுக்கவும் அமர்ந்து கேட்டுக்கொள்வேன். அதே போல் அம்மா திருச்சி ரேடியோவில் பாடப்போகும்பொழுதும் அவர் வீட்டுக்கு போய் அப்பொழுதும் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்ததை திரும்பி பாடச் சொல்வார். ஒரு சிறிய வித்தியாசம் தவறு, வித்தியாசம் தவறு என்று கூட சொல்ல மாட்டேன், வித்தியாசம் இருந்தால் கூட அது அப்படி இல்லையே என்று திருத்தி கொடுப்பார். உச்சரிப்பில் மிகுந்த கவனம், பதச்சேதம் என்பதே வரக்கூடாது, அதை மிக மிக கவனமாக சொல்லுவார். எந்த இடத்துல பதம் பிரிக்கணும் பார்த்து செய்யணும், ஒவ்வொரு வார்த்தையும் தெரிச்சு விழணும் அந்த மாதிரி என்று சொல்வார். இன்னொன்று, ஸ்ருதி சுத்தம் பற்றி அவர் பேச வேண்டிய அவசியமே இருக்கவே இல்லை. ஏனென்றால் அவருக்கோ அம்மாவுக்கோ அவ்வளவு ஸ்ருதிலீயமாகத்தான் இருக்கும். அவர் சொல்வது காலப்பிரமாணம். அப்பொழுது எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்ததில்லை, ஆனால் அவர் சொல்லக்கூடியது காலப்பிரமாணம் பற்றி. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு காலப்பிரமாணம் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு அந்த பாட்டை இழுக்கக்கூடாது. அந்தந்த பாட்டை அந்தந்த காலப்பிரமாணத்தில் தான் பாடணும், எடுத்த காலம் நிற்கணும். இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள். ஒரு காலத்தில் ஆரம்பிச்சுட்டோம், இன்னொரு காலத்தில் போய் அதை முடிக்கக்கூடாது. அது நடுவில் நிறவல் பாடினாலும், ஸ்வரம் பாடினாலும், எங்கே பாடினாலும், எப்படி பண்ணினாலும், பல்லவியே பாடினாலும், எந்த காலத்தில் எடுக்கிறீர்களோ அந்த காலத்தில் நிற்க வேண்டும். இதெல்லாம் அம்மாவுக்கு அவர் சொன்ன அறிவுரைகள். பல ராகங்களை பற்றி சொல்லுவார். ஒன்று ஞாபகம் இருக்கிறது, சீதாபதி நாமனசுனா பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதில் நிறவல் மாறி மாறி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலே பாடுங்கோ, மேலே பாடுங்கோ என்பார். அம்மாவுக்கு மேலே குரல் அழகாக பேசும் என்பதால் மேலே பாடிக்கொண்டு வரும்பொழுது காந்தாரத்துக்கு மேலே பாட வேண்டாம் என்று சொன்னார். அது காந்தாரத்துக்கு மேலே நீங்கள் சஞ்சாரம் பண்ணலைன்னா அது வந்து ஹரிக்காம்போதியாக தான் நிறைய வரும் பிரயோகம் என்று. இந்த மாதிரி சில சில நுணுக்கங்கள் அவ்வப்போது சொல்லி கொண்டு வருவார். அந்த வாகியக்காரர்களை பற்றிய சரித்திரங்களை ரொம்ப அழகாக, கதையாக, ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார். ஒரு கிருதி எடுத்து சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் இதையும் கேட்டுக்கோங்கோ என்று அதையும் சொல்லுவார். வார்த்தை பதம் பிரித்து அர்த்தம் சொல்லுவார். தெலுங்கு வந்து அவர் பேசுவதில் நமக்கு தமிழ் மாதிரியே புரியும். ஒவ்வொரு மொழியையும் அதன் உச்சரிப்பு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உச்சரித்து அப்படி பாட வேண்டும் என்பார். கிளாரிட்டி ஆஃப் டிக்ஷன். அவர் கச்சேரியில் அநேகமாக வாதாபி கணபதியும் தான் முதலில் பாடுவார். அதிலேயே மேளம் கட்டுவது என்று சொல்வார்களே, மேளம் கட்டிவிடும் அந்த பாட்டில். அவர் ஆரம்பிக்கும் பொழுது மேளம் கட்டிவிடும், அந்த மேளம் கடைசி வரை இருக்கும். அந்த விறுவிறுப்பு, ஒரு இடத்தில் ஒரு தொய்வு. எனக்கு அப்பொழுதெல்லாம் 10 வயசு கூட இல்லை, அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்து கேட்டுருப்பேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு தரம் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, எனக்கு அந்த இந்த சௌக்கியமணினே ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு. அந்த எந்தோ ஏமோ அவர் பாடும்பொழுது அப்படி ஒரு உருக்கமாக இருக்கும். எவரிக்கு தெலுசுனோ அவர் பாடும்பொழுது எனக்கு அந்த வார்த்தைக்கு அன்ற அர்த்தம் நிஜமாகவே புரிந்தது. தெலுங்கே எனக்கு தெரியாது, எந்தோ ஏமோ எவரிக்கு தெலுசுனோ அந்த வார்த்தைக்கு அன்று அர்த்தம் புரிவது போல் அன்று பாடினார். அன்று வீட்டுக்கு வந்ததும் சொன்னேன், எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சதுமா சினிமாமா அப்படின்னு. அதன் பிறகு எந்த கச்சேரியில் என் தலையை பார்த்தாலும் இந்த சௌக்கியமணினே உண்டு. அப்படியெல்லாம், அதாவது குட்டி ரசிகை என்று அவர் அலட்சியம் செய்ததில்லை. யாராக இருந்தாலும் அப்படி சங்கீதத்தை வாரி வாரி கொடுத்திருக்கிறார். அவருடைய பாடாந்திரம் அவர் பெற்ற செல்வம், அது அவர் பெற்ற பொக்கிஷம், அவருடைய குருமார்களிடமிருந்து பெற்ற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அதை பாடியும் அதை
ஸ்வரசாகித்யப்படுத்தியும் அந்த பொக்கிஷத்தை துளிக்கூட மாறாமல் சிஷ்யர்களுக்கு தந்திருக்கிறார். இதன் விசேஷம் என்னவென்றால், இது ஒரு சாலிகிராமம் மாதிரி. இதை நியமப்படி ஆராதனை தான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கடவுள் அங்கே வந்து ஆவாகனமாவார். அதற்கு அலங்காரம் செய்து பார்த்து தங்கம் கட்டுவதோ வைரம் பதிப்பதோ செய்தோம் என்றால் அழகு இருக்கும், அனுபூதி இருக்காது. அந்த மாதிரி அவருடைய பாடாந்தரத்தை இன்னமும் அவருடைய தெலியலேரு ராமா, சக்கனி ராஜா இதெல்லாம் திரும்பி பாடும்பொழுது இத்தனை வருடங்களாகியும் மறக்கவில்லை. அவருடைய அம்பா நினு நேரம் நம்மித்து என்ற அந்த ராகமாளிகை, அது 7 வயதிலோ என்னமோ கேட்டது, இன்றைக்கு எதேச்சையாக பாடி பார்க்கலாம் என்று பார்த்தால் ஒரு சங்கதி மாறாமல் நினைவு வந்தது. அந்த மகானுடைய அனுகிரகம். அப்படி அவர் கரைத்து புகட்டி இருக்கிறார். நான் எனக்கு ஆஸ்மோசிஸ், நான் நேரடியாக கற்றுக்கொள்ளவில்லை. என் தாயார் கற்றுக்கொள்ளும் போது கூட இருந்திருக்கிறேனே தவிர அது எனக்குள் வந்து புகுந்து கொண்டது என்றால் அவருடைய அந்த குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் எப்படி வந்து புகுந்து கொள்ளும். அவருடைய சம்பிரதாய சுத்தம் இன்றைக்கெல்லாம் எதற்கெல்லாமோ டெம்ப்ளேட் சொல்கிறார்களே, ராகம் பாடுவதிலோ நிரவல் பாடுவதிலோ ஸ்வரம் பாடுவதிலோ அற்புதமான டெம்ப்ளேட். இன்றைக்கு கற்றுக்கொள்ளுபவர்கள் அதை ஒரு பாடமாக வைத்து கொண்டு பண்ணால் அதற்கு பிறகு எத்தனையோ கற்பனைகள் அதிலிருந்து வரலாம். அந்த கற்பனைக்கும் மனோதர்மம் உண்டு. எந்த இடத்திலும் அந்த சம்பிரதாய சுத்தம் இல்லாமல் அது வரவே வராது. தவறி கூட வர முடியாது. அவரிடம் கற்றுக்கொண்டவர்களுக்கு தவறி கூட வர முடியாது. எத்தனையோ தமிழ் பாடல்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார். பாரதியாரின் பாரத தேசம் என்று பெயர் சொல்வார், தெலுங்கில் தொடங்கும், மிக அழகாக இருக்கும். அவருடைய தமிழ் விருத்தங்களை கேட்க வேண்டும். அர்த்தம் புரிந்து அத்தனை அழகாக பாடுவார். எல்லோருடைய பாட்டையும் ஸ்லாகித்து இவர் பாட்டில் இது விசேஷம் என்று சொல்வார். இந்த வயலின் வாசிப்பில் இது இப்படி இருக்கும். ஞாபகம் இருக்கிறது, ஜெயராமன் ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், ரொம்ப நல்லா வாசிக்கிறான், கேளுங்கோ இன்னைக்கு எனக்கு வாசிக்க போகிறான், லால்குடி ஜெயராமன் சார் அவர்கள். அதே போல் ஒரு முறை சொன்னார், சங்கரன் ஒரு பையனை தயார் பண்ணிட்டு இருக்கார், இவர் பழனி சுப்புடு, ரொம்ப நல்ல கை, ரொம்ப நல்லா வருவான், ரொம்ப நல்லா வாசிக்கிறான் என்று. திருச்சி சங்கரன் அவர்களை பற்றி அவருக்கு அத்தனை ஒரு எல்லா யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் வயது வித்தியாசம் எல்லாம் கிடையாது, வித்தை தான். அந்த வித்தை எந்த அளவில் இருக்கிறது, அபியாசம் எந்த அளவில் இருக்கிறது. அவருடைய சங்கீதத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கெல்லாம் பலருக்கு, அதாவது என் வயது எனக்கு முந்தின வயது இருப்பவர்களுக்கு அந்த காலத்து வீடுகள் தெரியும். வாசலில் பெரிய திண்ணை, வழிப்போக்கர்கள் வந்து இழைப்பாரலாம், ரேழிகள், எடுத்து கட்டிய கூடங்கள் அல்லது 4 கட்டு கூடங்கள், ஊஞ்சல் ஆடி சிரம பரிகாரம் செய்து கொள்ள என்று இத்தனை வசதிகளோடு நம்ம இருந்துவிட்டு இன்று கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து விட்டு கொட்டடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சங்கீதம் அன்றைய விசாலமான வீடுகளை போன்று. எவ்வளவு வேண்டுமானாலும் இடம் கொடுக்கும், யாருக்கு வேண்டுமானாலும் இடம் கொடுக்கும். குழந்தைகளும் அங்கு குதூகலித்து விளையாடலாம், பெண்கள் அங்கு பேசி மகிழலாம், ஆண்கள் அங்கு சம்பாஷிக்கலாம், யார் வேண்டுமானாலும் வந்து போகலாம். வருபவர்களுக்கெல்லாம் வரவேற்கும் வீடுகள் அவை. அப்படிப்பட்ட சங்கீதம் அது. எனவே இதை இந்த 100வது விழாவை இவர்கள் எடுத்து நடத்துகிறார்கள் என்று கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஓரத்தில் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது, அம்மா இல்லையே என்று. இதில் ஆத்மார்த்தமாக சந்தோஷப்பட்டு இந்த 3 நாட்களும் இங்கேயே குடியிருந்திருப்பார் அம்மா. இன்றைக்கு அவருடைய பிரதிநிதியாகத்தான் நான் இங்கு வந்து நிற்கிறேன். அவருடைய சங்கீதம் எப்படிப்பட்டது என்பது வாய்விட்டு பாட வேண்டும் என்பார். குரல் அமுக்கக்கூடாது, வாய் விட்டு பாடுங்கோ, குரல் நல்லா இருந்தால் வாய் விட்டு பாடுங்கோ. இன்றைய உண்டான வாய்ஸ் ட்ரைனிங் அதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசிய ஞாபகமே இல்லை, அதை பேச வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. இந்த மாதிரி ஒரு ஹாலுக்கு அவருக்கு மைக்கே தேவைப்பட்டு இருக்காது நிச்சயமாக. இப்பொழுது என் பக்கத்தில் ஒருவர் சொன்னார், வெண்கல குரல் என்று. அப்படிப்பட்ட குரல். அதற்கென்று அவர் தனியாக பயிற்சி எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை, தனியாக அபியாசம் எதுவும் செய்யவில்லை, எக்ஸசைஸ் வோக்கல் தெரப்பி எதுவுமே கிடையாது.
இயற்கையாக அமைந்ததை நல்ல சங்கீதத்தை முறையாக பயின்று அபியாசம் செய்து அதையே பாடி அதை ஒரு யோகமாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கௌரவம் த மேஜஸ்டி. அந்த மேஜஸ்டி அவரை பார்த்தாலே ஒரு மரியாதை செய்ய தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு தோற்றம். அது மட்டுமில்லை, அந்த தோற்றம் அவருடைய சங்கீதத்துக்கும் உண்டு. அவரையும் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும், அவருடைய சங்கீதத்தையும் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். நமஸ்காரம். தேங்க்யூ மேம். நாங்கள் ஆற்றுல நிறையா வாட்டி உட்காந்துட்டு பேசுவோம், நான் சித்தி அம்மா என்னோடய தங்க தம்பி, எங்களுக்கெலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல தாத்தாவோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ இல்லை சங்கீதம் பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தாத்தாவோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேன்னு எங்களுக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் வியர் ஜஸ்ட் பிளெஸ் தட் வி கேரி ஹிஸ் ஜீன்ஸ் அட்லீஸ்ட் இன் அஸ் அண்ட் வி கேன் ஓன்லி ஹோப் தட் However we present our music, we can do justice to him and his name. Thank you so much, ma'am. Thank you so much, sir. On that note, I would like to say, I'm very happy to say that we had celebrated the centenary year of Sri Sathur Aegis in California on 25th June. And it was spearheaded by Srimati Shanti Sriram, granddaughter of Sri Sathur Aegis, and Sri Sriram Brahmanandam, a renowned mridangist and nephew of Sri Lalgudi Jayaraman. Now I call upon Srimati Bhuvana Rajagopalan to deliver the vote of thanks. Ellarkum namaskaram. In the vote of thanks, இது வந்து அவசியம் எல்லாருக்கும் சொல்லியே ஆகணுங்கிற ஒரு கட்டத்தினால இப்போ நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். இல்லைன்னா இவாள்லாம் பேசினதை கேட்டால் இதோடையே ஃபங்க்ஷன் முடிஞ்சால் கூட ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருந்தது. அதே நினைவுகளோடு நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு. பட் இருந்தாலும் எத்தனையோ பேரோட உதவி இல்லாமல் இவ்வளவு சக்ஸஸாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கவே முடியாது. அதுக்காகவானு எல்லாருக்கும் வோட் ஆஃப் தேங்க்ஸுங்கிற அந்த ஒரு மரியாதையை நான் பண்ணியே ஆகணும். கலைமாமணி சங்கீத கலாநிதி டாக்டர் உமையாள்புரம் சிவராமன் அவர்கிட்ட போய் நான் முதல்ல அப்ரோச் பண்ணபொழுது இந்த மாதிரி அப்பாவோட ஃபங்க்ஷன் பண்ணலான்னு நினச்சிட்டுருக்கோம் 100 வயசுக்கு அப்படின்னு, உடனே சந்தோஷமாக நான் வந்து பேசுகிறேம்மா, அவசியம் வரேன் நான் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டார். ஸோ அவருக்கு எங்கள் சாத்தூர் சுப்பிரமணியர் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் சந்தானம் சாத்தூர் சன்னின்லா டு கிவ் மொமெண்டோ டு டாக்டர் சிவராமன். சங்கீத கலாநிதி டாக்டர் எம் சந்திரசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நான் அவரை போய் அப்ரோச் பண்ணின பொழுது அப்பாக்காக சென்டினரி பண்ண போகிறோன்னு, அவரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேயே எங்கிட்ட பல விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டார். எனக்கு அங்கே வந்து இதெல்லாம் சொல்ல வருமானு தெரியலையேம்மா, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் எங்கிட்ட அன்றைக்கே பகிர்ந்துட்டார். இவா மூலமாக எங்கள் அப்பாவை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக தெரிஞ்சுட்டுருக்கோன்னா அது மிக இல்லை. அப்பா போகும்பொழுது எனக்கு 15 வயசு, எனக்கு அவ்வளோ தூரம் ஒன்றும் சங்கீதத்துலேயும் பரிச்சயம் கிடையாது. அவர்கிட்ட கற்றுண்டே நேர, ஆனால் அவ்வளோ தூரம் சங்கீதத்தில் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. இவாள்லாம் ஆற்றுக்கு வந்து போனது நிழல் மாதிரி ஞாபகம் இருக்குது. அந்த வீட்டோட அமைப்பு என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் சிவராமன் சார் அன்றைக்கி புட்டு புட்டு சொன்னபொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மறுபடியும் ஒரு தரம் சிவராமன் சாருக்கு நன்றி. சந்திரசேகரன் சார் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக, நான் அவசியம் வந்து பேசுகிறேம்மா, நிறைய விஷயம் பேசணும், ஆனால் எனக்கு மைக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ பேச வரும்னு தெரியாது, அதனால் நான் எனக்கு தெரிஞ்சத அவசியம் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் எல்லாருக்கிட்டேயும்
அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கும் எங்கள் சாத்தூர் சுப்பிரமணியர் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜகோபாலன் டு கிவ் மொமெண்டோ டு டாக்டர் எம் சந்திரசேகரன். சுஜாதா விஜயராகவன் பற்றி சொல்லணும்னா, அவள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆக்சுவலாக இவாளுக்கு முன்னாடி நான் சுஜாதா விஜயராகவன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் அக்கா அப்படின்னு அவர்கிட்ட போய் முதல்ல ஐடியா கேட்டபொழுது நிறைய எங்களுக்கு வந்து விஷயங்கள்லாம் சொன்னார். அவர் தான் இந்த மாதிரி அப்பாவோட நோட்டேஷன்ஸ் அடங்கினது ஒரு கீர்த்தன புக்கு அதை ரிலீஸ் பண்ணலாம், இன்றைய தலைமுறைகளுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும், அந்த மாதிரி நோட்டேஷன் பார்க்கவே முடியாது அப்பாவோடது மாதிரி, அதை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும், அண்ட் ஒரு சிடி கொண்டு வந்து அந்த சென்டினரி ஞாபகார்த்தமாக அந்த சிடி எல்லாருக்கும் சௌரியம் இதுவாக இருக்கும், அது மறக்காத ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, மேலும் எங்களுக்கு பல விஷயங்களுக்கு நிறைய டிப்ஸு கொடுத்து இவ்வளவு தூரம் இந்த விழா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னா அதில் ஒரு பெரிய பங்கு சுஜாதா விஜயராகவனுக்கு. எங்கள் குடும்பத்தில் ஒத்தராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவித்தே ஆகணும். நான் நன்றி தெரிவிக்கிறேங்கிறதுக்காக அவர் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம். ஐ ரெக்வஸ்ட் மை சிஸ்டர் ஸ்ரீமதி அன்னபூர்ணி ராதாகிருஷ்ணன் டு கிவ் மொமெண்டோ டு ஸ்ரீமதி சுஜாதா விஜயராகவன். அந்த புத்தகம் அதோட இதை நோட்டேஷன்லாம் இணைத்து எல்லாம் பண்ணோம். அடுத்த ஃபங்க்ஷனில் அதை பண்ணிடணும் அவசியம் கண்டிப்பாக. அவரோட யார் யார் வாசிச்சாலோ அவரை பற்றி எழுதணும். சரி. ஏன்னா பெரியவாளை பற்றி தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நல்லது. காரணம்னா வேதோ தர்ம மூலம் கீழே இருக்கவளை பற்றி நினச்சா தான் நம்மளாம் சிரேயஸாக இருக்க முடியும். வேர் இல்லைன்னா மேலே செடி நிற்காது. அதனால் அவளை பற்றி நினச்சிட்டே இருக்கணும். அதுக்கு சந்தர்ப்பம் வரணும். வித்வான்கள் சேரணும். நீங்கள் மாத்திரம் சேர்ந்தா போகாது, நாங்களும் சேர்ந்து செஞ்சு வருஷம் வருஷம் பெருசாக பண்ணணும். அதுக்கு முடிஞ்சதுலாம் பண்ணுங்கோ. அவசியம். சுஜாதா விஜயராகவன் கோடுங்கோ. நாங்களும் எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி வீடியோவில் எங்கள் அப்பாவை பற்றி 4 வார்த்தை பேசின வித்வான்கள் ட்ரிச்சி சங்கரன், டி கே மூர்த்தி, டி வி கோபாலகிருஷ்ணன், ஏ கே சி நட்ராஜன், ஆனையாம்பட்டி கணேசன், டி ருக்மிணி, ஆலந்தூர் தியாகராஜன், திருச்சி தாய்மானவன் ஆகியோர் எல்லாருக்கும் சாத்தூர் சுப்பிரமணியர் குடும்பத்தோட சார்பாக மனமார்ந்த நன்றி நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை வீடியோ எடுக்கிறதுக்கு உதவி செய்த ஃபோக்கல் நாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. எங்களோட எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணி அவரும் வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி. அண்ட் இந்த வீடியோவை டாக்குமெண்ட்ரியாக மாற்றின கிருஷ்ணா ராமரத்னத்துக்கும் நன்றி. என் அப்பாவின் கச்சேரி சிடியை வெளிக்கொணர் உதவி செய்த ஸ்வாதி சாஃப்ட் சொல்யூஷன் நிறுவனத்திற்கும் மற்றும் புத்தக வடிவில் அச்சிட்டு கொடுத்த வெங்கடேஷ் அவர்களுக்கும், இதுக்கு டிடிபி செய்து உதவிய ஸ்ரீமதி சாவித்ரி சேகர் அவர்களுக்கும், இந்த புஸ்தகத்துக்கு ஃபோர்வேர்டு எழுதி கொடுத்த டாக்டர் வேதவல்லி, சங்கீத கலாநிதி வேதவல்லி அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு அண்டு லோகோ மொமெண்டோஸ் இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்த இன்பராஜ் அண்டு ஏபிசி நிறுவனம் மற்றும் திருமதி மீனாட்சி ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றி. இறைவணக்கம் பாடிய திருமதி சுமித்ரா நிதின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சுமித்ரா நிதின் ப்ளீஸ் கம்.
ப்ளீஸ் டேக் அவர் ஸ்மால் மொமெண்டோ. இந்த ஹாலை கொடுத்த உதவிய திருமதி ஜெயா பாலகிருஷ்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஹால் இந்த டயத்தில் வாங்கிக்கிறதுக்கு ஏகப்பட்ட போட்டி இருந்திருக்கு. அந்த போட்டிகளுக்கு நடுப்புற நாங்கள் வருஷம் இந்த இடத்துல சாத்தூர் சாத்தூர் டே செலிப்ரேட் பண்ணுறதுனால எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஹாலை எங்களுக்கு 3 நாளைக்கும் ப்ரொவைட் பண்ணின திருமதி ஜெயா பாலகிருஷ்ணனுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த ஹாலில் எங்களோட கூடமாட ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணின திரு சேகர் அவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 80வது வயசுலேருந்து எங்கள் அப்பாவோட 80வது வயசுலேருந்து வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணின்னு வரோம். அதுக்கு மூல காரணமாக இருந்த சீர்காழி ஜெயராமன் அப்பாவோட சிஷ்யர், அவர் தான் முதல்ல 80வது ஜெயந்தி விழா அது மாதிரி ஆரம்பித்து அன்றைக்கி டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் வந்து அந்த விழாவில் இனாகுரேட் பண்ணி பேசி எல்லாம் பண்ணார். அப்பவும் ஒரு சிடி ரிலீஸ் பண்ணினோம். ஸோ அதுலேருந்து இந்த விழா வந்து அருந்து போகாமல் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி 100வது ஜெயந்தி நடந்திருக்கு. ஸோ அவரோட அந்த கைராசி, ஜெயராமன் சாரோட கைராசி, அவர் ஆரம்பித்து வச்ச நேரம், ஸோ அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. சுஜாதா மேடம் சொன்ன மாதிரி இப்போ அப்பாவோட சிஷியை அனந்தலக்ஷ்மி சடகோபன் மாமியோ இல்லை சீதாமணி ஸ்ரீனிவாசன் மாமியோ சுலோச்சனா மாமியோ இல்லை யார் இருந்தாலுமே இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள். எங்களை விட அவள் தான் ரொம்ப சந்தோஷப்படுவா இந்த மாதிரி ஒரு விழாக்கு. அதில் அவள் யார் இருந்து பார்க்குறதுக்கு கொடுப்பினும் இல்லை, எங்களுக்கும் கொடுப்பினும் இல்லை. எங்கள் அப்பாவோட சிஷியர் முசிறி ரங்கராஜன் எங்காத்துலேயே இருந்து குருகுலவாசம் பண்ணி அவர் வந்து இங்கே வந்திருக்கார் பாண்டிச்சேரியிலேருந்து. பாவம் ரொம்ப முடியாத இருக்கிற இந்த இதுலேயும் இங்கே வந்து நான் வந்தே தீருவேன், இந்த ஃபங்க்ஷனை பார்த்தே தீருவேன்னு வந்து இங்கே வந்து கலந்துட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஆ, ரங்கராஜன் இருக்கார். இந்த சென்டினரி செலிப்ரேஷனில் கச்சேரி செய்ய இருக்கும் ஆர்டிஸ்ட் திரு ராமகிருஷ்ணன் மூர்த்தி, அவருக்கு வயலின் வாசிக்க இருக்கும் வரதராஜன், மிருதங்க வித்வான் ஜே வைத்தியநாதன், கட்டம் வித்வான் கார்த்திக் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. மற்றும் நாளை மறுநாள் கச்சேரி செய்யவிருக்கும் கிருஷ்ணனுக்கு பக்கவாத்தியம் வாசிக்க இருக்கும் அக்கறை ஸ்வர்ணலதா, மேலக்காவேரி பாலாஜி, சிவராமகிருஷ்ணன், மற்றும் நாளை கச்சேரி செய்ய இருக்கும் விஜய் சிவா அண்ட் சாருமதி ரகுராமன், மனோஜ் சிவா, அண்ட் நாளை மறுநாள் பாடவிருக்கும் ஓஎஸ் தியாகராஜன், அம்பிகா பிரசாத், சென்னை தியாகராஜன் அனைவருக்கும் மீண்டும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கே வந்திருக்கும் விஐபிஸ், மீடியா, ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடியன்ஸ் இல்லைன்னா எந்த விழாவுமே வந்து பூர்த்தியாகாது. நாங்கள் எவ்வளோதான் பெரிய கெஸ்ட்டை கூப்பிட்டாலும் சரி, என்ன நாங்கள் பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஹால் நிறையா வந்து நீங்களாம் இந்த மாதிரி உற்சாகப்படுத்தினதுனால இந்த விழா இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. என்னன்னைக்கு மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம் இது எங்களுக்கு. அதனால் ஆடியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரங்களையும் சாத்தூர் சுப்பிரமணியர் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். நாளை மறுநாள் திரு விக்கு விநாயகராம் அவர்களுடைய லய சமர்ப்பணம் நிகழ்ச்சி என்சம்பிள் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு அப்புறமா திரு ஓஎஸ் தியாகராஜன் அவர்களோட கச்சேரி இருக்குது.
ஸோ இதே மாதிரியே நாளைக்கும் நாளைக்கும் எல்லாரும் வந்திருந்து எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படணும்னு நான் சந்தோஷப்பட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன்னா. நன்றி, நமஸ்காரம். Thank you, Chithi. I request the dignitaries on the stage to please take their place amongst the audience. Thank you. It is now time to sit back and enjoy the vocal performance of Sri Ramakrishnan Murthy, supported by Sri S. Varadarajan.